Hi friends, இப்ப நாம 2019 மே 31st கான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல முதலாவதா நேஷனல் நியூஸஸ் பத்தி பார்க்கலாம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இப்போ திருப்பியும் எலெக்ஷன்ல வின் பண்ணியிருக்காரு. அவருடைய என்டிஏ அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அதனுடைய லீடரா நரேந்திர மோடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் திருப்பியும் வந்து பதவி ஏற்றிருக்காரு. இது வந்து அவருக்கு செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்ம். அவருடைய அந்த பதவி பிரமாணத்தை தொடர்ந்து அவர் கூட சேர்த்து 24 கேபினெட் மினிஸ்டர்ஸும் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. இதில் குறிப்பாக பிஜேபியினுடைய பிரசிடெண்டாக நேஷனல் பிரசிடெண்ட்டாக இருக்கிற அமித்ஷா அண்ட் ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், நிதின் கட்கரே, ஸ்மிருதி இரானி அண்ட் பியூஷ் கோயல் மாதிரியானவங்க இதில் பதவி ஏற்றிருக்காங்க. இவங்க கூட சேர்த்து 9 மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் பதவி ஏற்றிருக்காங்க. அண்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் சார்ஜில் பதவி ஏற்றிருக்காங்க. அண்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்காக 24 பேர் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்மாக இந்தியாவுடைய ப்ரைம் மினிஸ்டராக இப்போது ஸ்வானின் பண்ணவர் யாருன்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன் இல்லையா? இதுக்கான ஆன்சர் ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அடுத்து இப்போ எலெக்ட் ஆகிருக்கிற இந்த கவர்மெண்ட் இவங்களில் யார் யார் என்னென்ன மினிஸ்டர்ஸ் என்னென்ன போர்ட்ஃபோலியோவில் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதனுடைய லிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்கு. இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பிஜேபி பிரசிடெண்ட் அமித்ஷா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சகம் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ராஜ்நாத் சிங் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்டு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சிறு குறுந்தொழில் வியாபாரிகளுக்கான இந்த அமைச்சகம் அதை வந்து நிதின் கட்கரி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இதை வந்து நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கோ த்ரூ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்தியா பார்த்தீங்கன்னா ரஃபேல் ஃப்ளைட்ஸ் இதை வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்க போகிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரப்போகிற ஃபர்ஸ்ட் ரஃபேல் காம்பேட் ஃப்ளைட் இதை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற ஒரு ஸ்குவாட்ரன் ஒரு படைப்பிரிவு அப்படின்ட்டு சொல்லலாம். அதனுடைய பேர் கோல்டன் ஏரோ. ஸோ அதில் வந்து இதை சேர்க்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட படைப்பிரிவு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய ஏர் சீஃப் மார்ஷலாக இருக்கிற பிஎஸ் தனோவ் அவர் வந்து கார்கில் வார் அப்போ இதை தலைமை எடுத்து 1999 இதை தலைமை எடுத்து வந்து வழிநடத்திட்டு இருந்தது. ஸோ இந்த ஸ்குவாட்ரனில் இந்த கோல்டன் ஏரோஸ் அப்படின்ற இந்த ஸ்குவாட்ரனில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரஃபேல் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் வந்து சேர்க்கப்பட போகுது. ஸோ இந்த ரஃபேல் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2019 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு கொடுக்கப்பட போகிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஃபோர் பிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா மே 2020 நம்மளை வந்து சேரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரஃபேல் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்க எந்த ஸ்குவாட்ரனில் எந்த படைப்பிரிவில் சேர்க்க போகிறதா க்வெஸ்சன் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் கோல்டன் ஏரோஸ். அடுத்ததா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இந்த இரு நாட்டை சேர்ந்த அஃபீஷியல்ஸ் அவங்க ரெண்டு பேரும் கர்தாப்பூர் 0 point அப்படின்ற இடத்துல ஒரு மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற குருத்வாரா தாபர் சாஹிப் அப்படின்ற ஒரு சீக்ஸினுடைய ஒரு புனித ஸ்தலம். ஸோ அதுக்கு வந்து இந்தியாவிலிருந்து பயணம் மேற்கொண்டு அவங்க வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட புனித ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காரிடர் அப்படின்ட்டு இதை சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சைடில் தேரா பாபா நானக் ஸ்ட்ரைன் அப்படின்ற இடத்துல இருந்து இது பஞ்சாபில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற கர்தாப்பூரில் இருக்கிற குருத்வாரா தாபர் சாஹிப். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான வேலைப்பாடுகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து அங்கே ட்ராவல் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ளே ட்ராவல் பண்ணி இந்த குறிப்பிட்ட ஷ்ரைனில் வந்து அவங்க வந்து அவங்களோட ரிச்சுவல்ஸ் பண்ணலாம், அவங்க வந்து ப்ரேயர்ஸ் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காரிடர் தான் அது. ஸோ இதை பற்றினா அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் சைட்லேருந்து அஃபீஷியல்ஸ் வந்து இப்போ கலந்து இப்போ நடத்தியிருக்காங்க. பாகிஸ்தான் இவங்களுடைய கேபிட்டல் வந்து இஸ்லாமாபாத்தில் இருக்குது. இவங்களுடைய கரன்சி வந்து பாகிஸ்தானி ருப்பி. பாகிஸ்தானுடைய இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான். இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் அஃபீஷியல்ஸ்
எந்த பிளேஸில் வந்து இந்த மாதிரி மீட்டிங் நடத்த போகிறாங்கன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் கர்த்தாப்பூர் 0 point. அடுத்ததாக ஒரு சில இன்டர்நேஷனல் நியூஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். யுனைடெட் நேஷன் ஐநா சபை அதனுடைய செக்யூரிட்டி கவுன்சில் அவங்க சவுத் சூடான் நாடு மேலே அவங்களுடைய ஆர்ம்ஸ் எம்பார்கோ அண்ட் சாங்ஷன்ஸ் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சவுத் சூடானில் ஆல்மோஸ்ட் 5 வருஷமாக உள்நாட்டு போர் வந்து நடந்துட்டுருக்கு. அதனால் ஆல்மோஸ்ட் 400,000 மக்கள் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஓவர்சீ பண்ணுற மேற்பார்வை கொண்டு இருக்க அந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தடுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட கவர்மெண்ட் வந்து எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து சவுத் சூடான் அந்த நாடு மேலே போட்டிருக்க அவங்களுடைய அந்த ஆர்ம்ஸ் அதாவது வெப்பன்ஸ்க்கான அந்த எம்பார்கோ அதை வந்து தடை செய்கிறது, அதை வந்து ஏற்றுமதி செய்கிறது, அது பார்த்தீங்கன்னா ட்ரேட் செய்கிறதுலாம் வந்து தடை செய்கிறது தான் வந்து எம்பார்கோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதையும் அதே மாதிரி அந்த நாட்டு மேலே போட்டிருக்க நிறைய தடைகள் ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க நம்மளுடைய ஐநா சபை. பட்டு இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பீஸ் இனிஷியேட்டிவில் எந்த விதமான முன்னேற்றமும் இந்த ஒரு பேன்னால் இருக்காது அப்படின்றத தொடர்ந்து சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரியான ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸும் ரஷ்யா சைனா இந்த நாடுகள்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட அந்த டிசிஷன்லேருந்து அவங்களே வந்து டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்காங்க, விலக்கியிருக்காங்க. சவுத் சூடான் இவங்களுடைய கேபிட்டல் ஜூபா, இவங்களுடைய கரன்சி வந்து பவுண்டு. சவுத் சூடானுடைய பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா சல்வா கிர் மயார்டிட். இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இப்போ ரீசெண்டாக ஆர்ம்ஸ் எம்பார்கோ அண்ட் சாங்ஷன்ஸ் எந்த நாடு மேலே போட்டிருக்காங்கன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் சவுத் சூடான். அடுத்ததா ஃபார்மர் பாஸ்கெட் பால் பிளேயர் லமர் ஓடம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு. அதனுடைய பேர் டார்க்னஸ் டு லைட். இதில் பார்த்தீங்கன்னா அவர் லைஃப் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில டார்க்கஸ்ட் சீக்ரெட்ஸ் ஸோ அதை பற்றி இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட அந்த புக் நேம் கொடுத்துட்டு ஸோ அதை எழுதுனது யாருன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டார்க்னஸ் டு லைட் இந்த புக்கை எழுதுனது யார், இதனோட ஆத்தர் யாருன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் லமர் ஓடம். அடுத்ததாக ஒரு சில எக்கனாமி பேஸ் நியூஸஸ் பார்க்க போகிறோம். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி FICCI அவங்க அவங்களுடைய சர்வே ஃபோர்காஸ்ட் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எது பேஸ் பண்ணினா இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் அந்த ஜிடிபி க்ரோத் அது பேஸ் பண்ணுது. ஸோ 2020 வாக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் வந்து 7.1% இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுவே வந்து 2021 வாக்கில் இது வந்து 7.2% இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 19-20 இந்தியாவுடைய அந்த வளர்ச்சி விகிதம் 6.8%லேருந்து 7.3%க்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அதாவது நம்மளுடைய பணவீக்க விகிதம் அது சம்மந்தப்பட்ட ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அது வந்து 3.1% இருக்கணும். அதே நம்மளுடைய கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4% இருக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த பணவீக்க விகிதம் அதை வந்து அளக்கிறது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அதாவது CPI அப்படின்னு சொல்லப்படுற இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வச்சு தான் வந்து நம்மளுடைய பணவீக்க விகிதம்ன்றது அளக்கப்படுது. FICCI எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் FICCI அவங்க சொன்னதின்படி இந்தியாவுடைய அந்த க்ரோத் ப்ரொஜெக்ஷன் 2020 வாக்கில் எவ்வளோவா இருக்கும் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் 7.1%. அடுத்ததா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 159 crores ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட்டாக போன கஜா புயல் அதனால் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நிறைய இடங்கள் அதை வந்து சரி செய்யறதுக்காக ஆல்மோஸ்ட் 147 ரோட்ஸு அதே மாதிரி 115 ரூரல் பிரிட்ஜஸ் இதெல்லாம் வந்து டேமேஜாக இருக்குது. ஸோ இது சரி செய்யறதுக்காக இந்த அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நபார்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. இதனுடைய இப்போ இருக்கிற ஹெட் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்குமார் பன்வாலா. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் நபார்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்காக எவ்வளோ அமௌண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் ₹159 crore. அடுத்ததா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்ற உடனே வந்து ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்ட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
தேச பாதுகாப்பை உறுதி செய்கிற நம்மளுடைய சோல்ஜர்ஸ் அவங்களுக்கான ஒரு ஸ்கீமில் வந்து கையெழுத்திட்டிருக்காரு. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்ட்டு சொல்லலாம். இது வந்து நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டு கீழே அது வருது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது இந்த மாதிரி எதனா ஒரு ஆக்டிவிட்டீஸில் நம்மளுடைய மிலிட்ரி பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸில் சேர்ந்தவங்க யாரெல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எதிர அவங்களுடைய அந்த குறிப்பிட்ட பர்சனுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது அவங்களோட பிள்ளைகளாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அதேமாரி போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மாதம் மாதம் 2000 ரூபாய் தரத வந்து 2500 வந்து பாய்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2250 ரூபாயிலிருந்து 3000 ரூபாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட ஸ்கீம் வெறும் மிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்டேட் போலீஸ் அஃபீஷியல்ஸும் வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க பார்த்தீங்கன்னா நக்சல் ஆக்டிவிட்டீஸு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் யாருனா இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் போய் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக எந்த குறிப்பிட்ட ஸ்கீமில் வந்து இந்த மாதிரி NDF கீழே வர எந்த குறிப்பிட்ட ஸ்கீமில் மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். அடுத்ததா நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ஒரு 2 செப்பரேட் 6 மெம்பர் பேனல் ஒன்றை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்பரேட் அசட்ஸ், ஸோ அதில் வந்து பிரச்சனைக்குரிய அசட்ஸ் அதை சேல் பண்ணுறது அதை பற்றி சொல்கிறதுக்காகவும், அதே மாதிரி ஹவுசிங் லோன்ஸ், ஸோ இதை பற்றி ஒரு புரிதல் வரணும் அப்படின்றதுக்காகவும் 2 பேனல்ஸை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மெம்பர் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இது குறிப்பாக நம்மளுடைய செகண்டரி மார்க்கெட், ஸோ அதில் இந்த கார்பரேட் அசட்ஸ் இதை வந்து விற்கிறது சம்மந்தமாக ஒரு சில தீர்வுகள் வேணும் அப்படின்ட்டு பரிந்துரைக்கிறதுக்காக TN மனோகரன் அவர் கீழே ஒரு சேர்மன்ஷிப்பில் ஒரு கமிட்டி வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹவுசிங் லோன் செக்யூரிட்டைசேஷன், ஸோ இது பேஸ் பண்ணி ஒரு பேனல் வந்து அமைச்சிருக்காங்க. இதனுடைய ஹெட்டாக ஹர்ஷ் வர்தன் அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. இதனுடைய கவர்னர் வந்து சக்தி கந்தா தாஸ். அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 4 டெப்டி கவர்னர்ஸ் இருக்காங்க. பிபி கனுங்கோ, NS விஸ்வநாதன், வைரல் ஆச்சாரியா அண்ட் மகேஷ்குமார் ஜெயின். இது நியூஸ் பொறுத்த வரைக்கும் செகண்டரி மார்க்கெட் அதனுடைய டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சிருந்தாங்க. ஸோ அதனுடைய ஹெட் யாருன்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் TN மனோகரன். அடுத்ததா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 இயர்ஸில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக FDI அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய முதலீடுகள் அது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து $44.37 billion இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா 17-18 அந்த வருஷத்தில் இது வந்து $44.85 billion இருந்தது. இப்போ வந்து இந்த அளவு குறைஞ்சிருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. இதை டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அவங்க இது சம்மந்தப்பட்ட டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதன்படி பார்த்தோன்னா இந்தியா இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் டாப்பில் இருக்க கண்ட்ரியாக வந்து சிங்கப்பூர் வந்து லாஸ்ட் ஃபிஸ்கலில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃபிஸ்கலில் இந்தியாவினுடைய டாப் சோர்ஸ் ஆஃப் FDI யார் எந்த கண்ட்ரின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் சிங்கப்பூர். அடுத்ததாக ஒரு சில ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ISSF வேர்ல்ட் கப் இதில் இந்தியா வந்து இதில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 கோல்டு மெடல்ஸ் அண்ட் தென் 1 சில்வர் வின் பண்ணி மெடல் ஸ்டைலில் டாப் பொசிஷனில் இந்தியா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 5 கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணவங்க அபூர்வி சந்திரா விமென்ஸ் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஈவெண்ட்லையும், ரஹி சொர்னோபட் இவங்க வந்து விமென்ஸ் 25 மீட்டர் பிஸ்டல்ல வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சௌரப் சௌத்ரி அவர் வந்து மென்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல்ல வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அஞ்சும் மோட்கில் அண்ட் திவ்யன் சிங் பன்வார் இவங்க ரெண்டு பேரும் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மிக்சட் டீம் கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மனு பக்கர் அண்டு சௌரப் சௌத்ரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மிக்சட் டீம் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
மிக்சட் ரைஃபிளில் அபூர்வி சந்தலா அண்ட் தீபக்குமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவுடைய ஒரே ஒரு அந்த சில்வர் மெடலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ISF வேர்ல்ட் கப் அதில் வந்து இந்தியா எத்தனை கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணாங்கன்ற மாதிரியும் க்வெஸ்சன் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் 5 கோல்டு மெடல்ஸ். அடுத்ததாக ஒரு சில அவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக இந்தியாவை சேர்ந்த பிளேரைட் அண்ட் ஜேர்னலிஸ்ட் ஆனி ஜைடி அவங்களுக்கு வந்து 9 டாட்ஸ் ப்ரைஸ் 2019க்கான இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் சிமெண்ட் கேக்டஸ் அப்படின்ற அவங்களோட எஸ்டேக்காக இந்த அவார்டு வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரெகனைசேஷன்ஸில் தேவி அகல்யா பாய் ஹோல்கர் ஏர்போர்ட் இது வந்து இந்தோர் மத்திய பிரதேஷில் இருக்குது. இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை இப்போ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இந்தியாவில் டிக்ளேர் பண்ண ஏர்போர்ட் எதுன்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் தேவி அகல்யா பாய் ஹோல்கர் ஏர்போர்ட். அடுத்த ஒரு சில முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய நியூ சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃபாக அட்மிரல் கரம்பீர் சிங் அவர் வந்து சார்ஜ் எடுத்திருக்காரு. நேற்று சுனில் லன்பா இதுக்கு முன்னாடி இருந்தவர் ரிட்டையர் ஆகிறதா பார்த்துருந்தோம். இப்போ அவரை தொடர்ந்து அட்மிரல் கரம்பீர் சிங் வந்து இந்தியாவுடைய நியூ சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃபாக வந்து சார்ஜ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பப்புவா நியூ கைனா இதனுடைய பிரைம் மினிஸ்டராக ஜேம்ஸ் மராப்பே அவர் வந்து சார்ஜ் எடுத்திருக்காரு. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃபாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் அட்மிரல் கரம்பீர் சிங். அடுத்ததா இன்னைக்கான ஃபிசிஸ் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுடைய பேப்பர் பென்னோடு ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளுடைய க்வெஸ்சன்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிறோம். நேஷ்னல் லெவல் செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயோடைவர்சிட்டி இது வந்து எந்த இடத்துல நடந்துச்சு? அடுத்து சைபர் அட்டாக்ஸில் 2019 இந்த லிஸ்ட் ஆஃப் 15 சிட்டிஸ் அதில் வந்து அந்த லிஸ்டில் டாப்பில் இருக்கிறது எந்த சிட்டி? அடுத்து கிட்ஸ் ரைட்ஸ் இண்டெக்ஸ் இதில் வந்து இந்தியாவுடைய ரேங்க் என்ன? அடுத்து கோல்டன் கார்ட் பெர்மனன்ட் ரெசிடென்சி ஸ்கீம் இதை வந்து அனௌன்ஸ் பண்ண கண்ட்ரி யார்? அடுத்து ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்க குளோபல் க்ரோத் ஃபோர்காஸ்ட் அதை வந்து எவ்வளோன்ட்டு சொல்லியிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து எவ்வளோவா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து இப்போது என்ன ஆப்ஷன்றதை நீங்கள் இப்போ மார்க் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்ன கரெக்டான ஆன்சர்ஸ் அப்படின்றத இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை பொறுமையாக மார்க் பண்ணிட்டு அடுத்தது ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஆன்சர்ஸ் இப்போது வரப்போகுது. ஸோ யுவர் ஆன்சர்ஸ் ஆர் நேஷ்னல் லெவல் செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயோடைவர்சிட்டி இது வந்து சென்னையில் நடந்திருக்கு. அண்டு இந்த சைபர் அட்டாக்ஸில் 15 அந்த சிட்டிஸ் லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறது நம்ம மும்பை. கிட்ஸ் ரைட் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் வந்து 117 அண்ட் கோல்டன் கார்ட் பெர்மனன்ட் ரெசிடென்சி ஸ்கீம் வந்து யூஏஇயில் லான்ச் பண்ணியிருக்காங்க. OECD ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்களுடைய ரிப்போர்ட் படி குளோபல் ஃபோர்காஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா 3.3% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எத்தனை க்வெஸ்சன்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ உங்களுடைய அந்த மார்க்ஸை வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க்ஸ் நீங்கள் என்டர் பண்ணுறதை பொறுத்து தான் ஸோ அடுத்த க்வெஸ்சன்ஸ் அடுத்த நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது ஸோ அதனோட லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமா அல்லது இன்னும் குறைக்கலாமா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். ஸோ மறக்காமல் உங்களுடைய மார்க்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. எதனா சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சக்தி அகாடமி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.